அண்ணா கவனிங்க கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க சரியாடா கண்ணா இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இதுல நிகழ்வெண் இருக்குது இதுல என்ன இருக்குது நிகழ்வெண் இருக்குது புரியுதுங்களா இது வந்து இப்ப பாருங்க வயது வருடங்களில் ஒரு 16 ல இருந்து 18 வயசு வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது அப்ப இது இடைவெளி இருக்குது இதுல புரியதா அத முதல் இடைவெளியின் நிகழ்வெண்ணானது பூஜ்யம் எனில் அடுத்த இடைவெளியின் நிகழ்வெண்ணை பயன்படுத்தி வீச்சு கணக்கிட வேண்டும் ஏமஸ் இப்படி சொல்றாங்க அதுக்கு அவங்க குடுக்காமையே விட்டறலாம் தான இந்த பூஜ்யம்ன்றத எதுக்கு குடுக்கணும் அப்படினா கண்ணே இப்ப ஒரு இடத்துல வந்து அவங்க கேட்றாங்க இப்ப 16 வயசுல இருந்து 18 வயசு இருக்கவங்க உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் அப்படிን கேட்கும்போது என் கிளாஸ்ல இல்ல அப்படிங்கறத நான் குறிப்பிடணும் இல்லையா இப்ப பூஜ்யம் அப்படினு அதுக்காக நம்ம வந்து மிஸ் இத குடுக்க கூடாது அப்படி நீ நினைக்க கூடாது. ஒருவேளை வான் கிளாஸ்ல 16 வயசுல இருந்து 18 வயசு அந்த ஒரு ட்ரெய்னிங் நடத்துறாங்க. எல்லா வகுப்புல வந்து உட்கார்ந்திருக்கிறவங்க வந்து 16 வயசுல இருந்து 18 வயசு இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அடுத்த வகுப்புல என்ன இருக்கலாம் 16 வயசுல இருந்து 18 வயசு இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லையா? அதனால பூஜ்யம்னு கொடுத்திருக்காங்க. அதனால பூஜ்யம்னு கொடுக்கும் பொழுது என்ன சொல்லிருக்காங்க அவங்க? அடுத்த இடைவெளியின் நிகழ்வெண்ணை பயன்படுத்த வேண்டும். சோ இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜ்யம் கொடுக்கிறது அடுத்தது வீச்சு அப்படினா என்னன்னா உடனே வரையறை கண்ண மூடிட்டு கடகடன்னு சொல்லணும் தரவில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு இல்லையா வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் எல்ன்றது மிகப்பெரிய மதிப்பு எஸ்ன்றது மிகச்சிறிய மதிப்பு அவ்வளவுதான் ரொம்ப இந்த வரையறையா தெரியலனா கூட இது தெரியும் அப்ப என்ன எழுதிக்கலாம் இங்க நம்ம வீச்சு வீச்சு ஈக்குவல் டு என்னது எல் மைனஸ் எஸ் मिपे मेवनी तरव मिपे मे मिस्को अब कटीना वयद इतने वयदव इतने अब नाम वयदा इत व निकलवेद अवनी இதுல மிகப்பெரிய மதிப்பு எது 28 இதுதான் என்னது எல் அடுத்து மிகச்சிறிய மதிப்பு எது 18 இதுதான் எஸ் ஏன் இத எடுத்தோம் அழகா படிச்ச ஞாபகம் இருக்கா முதல் இடைவெளியின் நிகழ்வெண்ணானது பூஜ்யம் எனில் அடுத்த இடைவெளியின் நிகழ்வெண்ணை பயன்படுத்தி வீச்சு கணக்கிட வேண்டும் நான் இந்த ரெண்டு மூணு தடவை சொல்லும்போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் புரியுதாடி கண்ணே இப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா எல் கட்டல என்ன பண்ணலாம் 28 அடுத்து என்னது கழித்தல் எஸ் இருக்கட்டல என்ன பண்ணலாம் 18 அப்ப என்னடி கண்ண ஆன்சர் 10 இப்ப வெறும் ரா டேட்டாவா கொடுத்திருந்தாங்களா வெறும் இந்த எண்கள் மட்டும் கொடுத்திருந்தா புரியதா தூக்கப்படாம கொடுத்திருந்திருச்சா நாம என்ன பண்ணிருந்திருக்கலாம் இப்படி 10 னா ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க வயது வருடங்கள்னு கொடுத்திருக்கனால எவ்வளவு 10 வருடங்கள் 10 வருடங்கள் அப்படினு எழுதணும் புரிஞ்சுதாடி கண்ண நல்லா எண்ணிக்கைனா அந்த மாணவர்கள் இல்ல அப்படின்றத அவங்க பூஜ்யம் குறிப்பிட்டாங்க சோ இத விட்டுட்டு இந்த இத வச்சு கணக்கு செஞ்சோம் புரிஞ்சுதாடா கண்ணா வெரி குட் டா கண்ணா थैंक यू டா கண்ணா